Hi everyone, இன்னைக்கு நாம chapter 4ல examples 4.24, 4.25 and 4.26 பார்க்க போறோம். First 4.24 example போலாம். Solve tan inverse of 1 minus x by 1 plus x that is equal to 1 by 2 tan inverse of x. அப்படி என்ன அர்த்தம்? இது ரெண்டையும் சால்வ் பண்ணி நம்ம x கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது ரெண்டையும் சால்வ் பண்ணி x கண்டுபிடிக்கணும். ஓகேவா? First, tan inverse of x minus tan inverse of y என்னது? Tan inverse of x minus tan inverse of y என்னா? Tan inverse of x minus y by 1 plus xy. இல்லையா? இந்த formula use பண்ணிருக்கு ஒரு condition இருக்குது. என்னது? X y ஓட product எடுத்தம்னா, அது minus 1 ஓட அதிகமா இருக்கணும். ஓகேவா? இப்போ question இருக்கிற tan inverse of 1 minus x by 1 plus x எடுத்துக்குவோம். Tan inverse of 1 minus x by 1 plus x எடுத்துக்குவோம். அது எப்படி இருக்குது அப்படின்னா, x வந்து 1 ஆகும், y வந்துட்டு x ஆகும் இருக்குது. கரெக்டா? x வந்துட்டு நமக்கு 1 ஆ இருக்குது, y வந்துட்டு x ஆ இருக்குது. அப்படி எடுத்துட்டோம்னா அதே போல இருக்கு இல்லையா? அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? ரிவர்ஸா எழுதலாம். டான் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டான் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் எழுதலாம் இல்லையா? அப்ப டான் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் டான் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? புரியுதா? அதாவது நமக்கு ஃபார்முலாவோட ரெண்டாவது ஹாஃப் வச்சு ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சப்ஸ்டிட் பண்றோம், அவ்வளவுதான். இப்போ டான் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் டான் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்திருக்காங்க க்வெஸ்சன்ல? 1 பை 2 டான் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இல்லையா? 1 பை 2 tan inverse of x. இப்போ முதல்ல நாம என்ன பண்றோம்? tan inverse of 1 ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சரியா? அதுக்கு அப்புறம் அந்த மைனஸ் tan inverse of x ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் tan inverse of 1 ஓட வேல்யூ என்னது? π/4 இல்லையா? π/4 ஆங்கிள் இருக்கப்போ tan வேல்யூ வந்து 1. சோ π/4 minus tan inverse of x is equal to 1/2 tan inverse of x. அப்போ π/4 is equal to மைனஸ் டான் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு போறப்போ பிளஸ் ஆயிடும். அப்போ 1/2 டான் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 டான் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ டான் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் காமனா எடுத்துட்டோம்னா 1/2 பிளஸ் 1 இன்டூ டான் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கிடைக்குது. அப்போ 5/4 இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்தோம்னா 3/2 டான் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வருது. இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 3/2 இருக்குல்ல, அதை வந்து லெப்ட் ஹேண்ட் சைடு அனுப்பணும். அப்போ 2/3 இந்த பக்கம் வந்துடும் இல்லையா? அப்போ 2/3 into π/4 கரெக்டா? 3/2 வந்து இந்த லெப்ட் ஹேண்ட் சைடு வரப்போ 2/3 ஆயிருது. அப்ப 2/3 into π/4 is equal to tan inverse of x. அப்ப 2 4 கேன்சல் ஆயிரும். சோ π/6 is equal to tan inverse of x. π/6 is equal to tan inverse of x. tan மட்டும் லெப்ட் ஹேண்ட் சைடு வந்தா x is equal to tan π/6. tan π/6 வேல்யூ என்னது? 1/√3. 1/√3. ஓகேவா? அப்ப x ஓட வேல்யூ என்னது? 1/√3. நம்ம இந்த க்வெஸ்சனை சால்வ் பண்ணி x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? புரியுதா? இந்த க்வெஸ்சன்ல டான் இன்வர்ஸ் ஆஃப் x அந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்ப அடுத்து 4.25 எக்ஸாம்பிள். சால்வ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் x கிரேட்டர் தென் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் x. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், sin inverse of x plus cos inverse of x is equal to π/2. அப்ப cos inverse of x என்னது? π/2 minus sin inverse of x இல்லையா? இப்ப அத சப்ஸ்டிட் பண்ணலாம். sin inverse of x greater than இந்த cos inverse of x க்கு பதிலா π/2 minus sin inverse of x போடுறோம். இப்ப இந்த minus sin inverse of x left hand side வரப்போ sin inverse of x plus sin inverse of x greater than π/2 கிடைக்குது. அப்போ 2 sin inverse of x greater than π/2 நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? இந்த 2 sin inverse of x ல இருந்து 2 வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு அனுப்பிடலாம். அப்ப டினாமினேட்டருக்கு வந்துரும். சோ π/4. அப்புறம் sin inverse of மட்டும் வந்து நம்ம என்ன பண்றோம்? ரைட் ஹேண்ட் சைடு அனுப்பணும். அப்ப x வந்து greater than sin π/4. அப்ப x greater than 1/√2. ஏனா sin π/4 வேல்யூ என்னது? 1/√2. அப்ப நம்ம க்வெஸ்சனை சால்வ் பண்ணி x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. சால்வ் அப்படின்னாலே x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? x greater than 1/√2.
இப்போ சைன் வர்ஸோட டொமைன் என்னது மைனஸ் ஒன் கமா ஒன் இல்லையா. இப்போ எக்ஸ விட கிரேட்டர்னா எவ்வளவு ரேஞ்சுக்குள்ள வரணும் அது கண்டுபிடிக்கணும்ல. மைனஸ் ஒன் கமா ஒன்ல நடுவுல தான் இந்த ஒன் பை ரூட் டூ இருக்குது இல்லையா. மைனஸ் ஒன் கமா ஒன் அந்த டொமைன்குள்ள இந்த ஒன் பை ரூட் டூ இருக்குது. இப்போ மைனஸ் ஒன் டூ ஒன் பை ரூட் டூ பாசிபிள் இல்ல, ஏன்னா கிரேட்டர் தேன் ஒன் பை ரூட் டூ வந்துருச்சு இல்லையா. அப்போ ஒன் பை ரூட் டூல இருந்து ஒன் வரைக்கும் தான் இந்த வேல்யூ இருக்கும் எக்ஸோட வேல்யூ. அப்போ நம்மளுக்கு இந்த ஒன் பை ரூட் டூ பக்கம் க்ளோஸ்ட் பிராக்கெட் போடக்கூடாது, ஏன்னா இங்க வந்துட்டு அந்த ஒன் பை ரூட் டூ இன்க்ளூட் ஆகாது, ஏன்னா கிரேட்டர் தேன் மட்டும் தான் கொடுத்துருக்கு, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு கொடுக்கல. அதனால அந்த பக்கம் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஓபன் பிராக்கெட் போடுறோம். ஆனா ரைட் ஹேண்ட் சைட்ல ஒன் வந்து இன்க்ளூடட், அதனால நம்ம அந்த இந்த பக்கம் வந்து க்ளோஸ்ட் பிராக்கெட் போடுறோம். புரியுதா? அப்ப எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஒன் பை ரூட் டூ, ஒன் பை ரூட் டூ கமா ஒன் குள்ள அதோட வேல்யூ இருக்கும். ஓகேவா? இப்ப அடுத்து நம்ம என்ன பண்றோம், நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு போகலாம். எக்ஸாம்பிள் 4.26. ஷோ தட் காட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை எக்ஸ். சரியா? இங்க மைனஸ் ஒன் லெஸ் தேன் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு ஒன் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், உள்ள சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல அதை வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், காட்டா மாத்தணும். சரியா? சைன்றது என்னது, ஆப்போசிட் பை ஹைபோடனியஸ் இல்லையா. அப்போ எக்ஸ் பை ஒன் என்ன பண்றோம், ஆப்போசிட் வந்து எக்ஸ் வச்சுக்கலாம், ஒன்ன வந்து ஹைபோடனியஸ் வச்சுக்கலாம். சைன் ஆப்போசிட் பை ஹைபோடனியஸ், இங்க வந்து எக்ஸ் பை ஒன் இருக்கு, அப்ப ஆப்போசிட் வந்து எக்ஸ், ஹைபோடனியஸ் வந்து ஒன். ஓகேவா? அப்ப அட்ஜசன்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அட்ஜசன்ட் என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட். அது எப்படி வந்துச்சு, பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணா ஆப்போசிட் ஸ்கொயர்ட் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஹைபோடனியஸ் ஸ்கொயர்ட் இல்லையா. அப்போ அட்ஜசன்ட் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம், ஹைபோடனியஸ் ஸ்கொயர் என்னது ஒன் ஸ்கொயர்ட் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் என்னது எக்ஸ் ஸ்கொயர்ட். அப்ப அட்ஜசன்ட் என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட். கிடைச்சிச்சா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம், காட் ஆஃப் சைன் இன்வர்ஸ் என்ன பண்ண போறோம், காட் இன்வர்ஸா மாத்துறோம். காட் இன்வர்ஸ் என்னது, அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஓகேவா? அட்ஜசன்ட் என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஆப்போசிட் என்னது எக்ஸ். காட்டும் காட் இன்வர்ஸும் கேன்சல் ஆயிடும், நமக்கு என்ன கிடைக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை எக்ஸ் கிடைக்குது. கரெக்டா? காட்டும் காட் இன்வர்ஸும் கேன்சல் பண்ணிட்டா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை எக்ஸ் கிடைக்குது. இதுதான் என்னது, ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி எக்ஸ்பிரஷன். ஓகேவா? அப்ப லெப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, புரியுதா? ஏதாவது டவுட் இருக்குதா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். ஓகேவா? உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். டில் தென் சைனிங் ஆஃப், பர்வீனா ரமேஷ். பை பை.